ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் தீக்ஷி வித். இந்த வீடியோவில் நம்ம ஜிபிஎஸ் கேமராவை டவுன்லோட் பண்ணி அதில் எப்படி ஃபோட்டோ எடுக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நம்ம ப்ளே ஸ்டோர் போயிட்டு அதில் வந்து சர்ச்சில் ஜிபிஎஸ் கேமரா அப்படிங்கிறத வந்து நம்ம டைப் பண்ணணும். நம்ம ஜிபிஎஸ்னு போட்டாலே கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதில் வந்து நான் ஜிபிஎஸ் மேப் கேமரா ஃபஸ்ட்டு இருக்க பாருங்கள், அதை வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். அதை ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணிட்டனால எனக்கு இந்த மாதிரி ஓப்பன் வருது. உங்களுக்கு இன்ஸ்டால் முடிஞ்சோடனே இந்த மாதிரி வரும். இதான் நமக்கு வரும். இந்த மாதிரி வந்தோடனே ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் கேட்கும், அதில் அதுவே இங்கிலீஷ்னு சூஸ் பண்ணியிருக்கோம். நான் அப்படியே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தாச்சு. அடுத்து இந்த மாதிரி அக்சஸ் கேட்பாங்க, அதை வந்து நம்ம ஆனில் வச்சுக்கிறோம். இந்த மாதிரி ஆனில் வைக்கிறப்ப நமக்கு ஒயில் யூஸிங் த ஆப் அந்த மாதிரி கிளிக் கொடுக்கணும். கேமராவுக்கு அலோவ் கொடுத்துட்டு மூணுமே ஆனில் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னா அடுத்து இந்த மாதிரி வரும். இதில் எல்லாமே டிக் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரியெல்லாம் வந்ததுன்னா இந்த இன்ட் மார்க்கை வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ நமக்கு வந்து ஜிபிஎஸ் கேமரா ரெடி ஆயிடுச்சு. நமக்கு எந்த இடத்துல பிக்சர் தேவையோ அந்த இடத்துக்கு போய் நம்ம வந்து இந்த ஃபோட்டோங்கிறத வந்து டச் பண்ணிட்டோன்னா நமக்கு ஃபோட்டோ வந்துடும். அதில் வந்து இந்த இதுலேயே பாருங்கள், கலெக்ஷன் இருக்குது பாருங்கள். நம்ம எடுத்த ஃபோட்டோ வந்து இந்த கலெக்ஷன் அப்படிங்கிற இடத்துல வந்து ஆட் ஆகியிருக்கும். இல்லை சில பேரோட மொபைலில் வந்து ஃபோட்டோஸ் கேலரி இந்த மாதிரி கூட நமக்கு வந்து ஆட் ஆகியிருக்கும். நம்ம ஜிபிஎஸ் கேமரா யூஸ் பண்ணி எடுக்கிற இந்த ஃபோட்டோவில் வந்து எடுக்கிற பிளேஸோட நேம், பின்கோட் நம்பர், லேட்டிடியூட், லாங்கிடியூட் எல்லாமே வந்து காட்டும். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். தேங்க்யூ.